ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ். கத்தோலிக்க திரு அவையில் முதல் இணைய ஒலி இதழ். வருடம் 5, இதழ் 50, 11/12/2022. தலையங்கம், தலைப்பு, விமர்சனம், வீணர்களின் வீண் வீச்சு. அறிவு தாகம் கொண்ட ஞான ஒலி இணைய ஒலி இதழின் அன்பான வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கங்களும் நீங்கள் எங்களுக்கு தரும் ஆதரவிற்கும் உற்சாகத்திற்கும் நன்றிகளும். இறைவன் இயேசுவின் இணையற்ற அருள் வரங்கள் உங்கள் இல்லத்திலும் வாழ்விலும் நிறைந்திருக்க வாழ்த்துகின்றோம். கண்ணடி படாவிட்டாலும் சொல்லடி படாதவர் இவ்வுலகில் யாரும் இருக்க முடியாது. விமர்சனங்களுக்கு உட்படாதவர் எவரும் இருக்கவே முடியாது. விமர்சனங்களை கையாளுவதில் வேண்டுமானாலும் முன்னே பின்னே இருக்கலாம். அது அவரவர் மன உறுதியையும் பக்குவத்தையும் பொறுத்தது. மனிதர் மத்தியில் வாழும் யாராக இருந்தாலும், அது கடவுளாகவே இருந்தாலும், மனிதரின் பொறாமை விமர்சனங்களுக்கு தப்பிக்கவே முடியாது. கடவுள் கல்வாரியில் என்ன பாடுபட்டார் என்பதை உலகம் இன்று வரை மனித குலத்தின் அட்டூழியங்களை ஆச்சரியத்தோடு பார்த்து வியந்து கொண்டே இருக்கின்றது. அவருக்கே இந்த பாடென்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். சக மனித பயத்தோடுதான் இன்றைய சமூகம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. கடவுள் இயேசுவே தன் சீடர்களுக்கு மனிதர்களின் அரக்க குணத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் போது, பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள்? லூக்கா 23:31 கூறினார். அகங்காரம் பிடித்த மனித இனம் எதையும் முதலில் ஏற்காது. எதையும் அது ஏற்பதற்கு முன் அதை எள்ளி நகையாடும், எதிர்க்கும், அதை அழிக்க நினைக்கும். முடியவில்லை என்றால் அது இறுதியில் ஏற்கும் வேண்டா வெறுப்பாக. தான் விரும்பாததை விரும்புவதை போன்ற பாவனையோடு வாழும். ஆனால் அதன் எதிர்மறை எண்ணங்கள் மாறவே மாறாது. பாடையிலே போகும் வரை ஜென்ம புத்தி ஏன் செருப்பில் அடித்தாலும் போகவே போகாது. தனக்கு எதிராக போட்டியாக யாரையும் விட்டு வைக்காது. தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்று சொல்வது போல தன்னை மையப்படுத்தியே எந்த உயிரும் வாழ ஆசைப்படும். அது மற்றவருக்காக வாழ்வது என்பதுதான் ஞான நிலை. அந்த நிலை யாருக்கும் சுலபமாக வந்துவிடாது. அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேண்டும். ஒருவரின் விமர்சனத்தையோ தொல்லையோ ஒருவர் சகித்து கொண்டால், பொறுத்து கொண்டால், ஓ, அவர் அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறார் என்று நினைத்து கொண்டு மேலும் மேலும் அவருக்கு அவர்கள் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். குனிய குனிய கொட்டும் மனிதர்கள்தான் மன்னிக்கவும் மிருகங்கள். குட்டும் பொழுது யாரெல்லாம் குனிந்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் பார்வையில் அவர்கள் ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் கூனியானாலும் அதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையுமே இராது. இதை உணர்ந்ததால் தான் இயேசு பெருமான் கொலைக்களத்திற்கு போகும்போது அமைதியாகவே இருந்து விட்டார். இறுதி வரை சில விடயங்கள் மாறாதது. அவற்றை கடந்து முன்னேறுவதுதான் ஞான வழி. அதில் நடப்பவர் முன்னேறுபவர்கள் வெகு சிலரே. இயேசுவை போல நடிப்பவர்கள் 3வது அடிக்கு பிறகு அடித்து விளையாட ஆரம்பிப்பார்கள். ஆனால் உண்மையான இயேசு செத்தாலும் கொன்றாலும் மாறாதவராய் இருக்கின்றார். இயேசு யூதாசை பற்றி முற்றும் தெரிந்திருந்தார். அவனை
தன் சீடரில் ஒருவனாக தேர்ந்தெடுத்த போதே அவனது காசாசையும் நம்பிக்கை துரோகத்தையும் அறிந்திருந்தார். மீட்பின் திட்டத்திற்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகியின் செயலும் தேவையாயிருந்தது அல்லவா? அவனுக்கு இயேசு அறிவுரை கூறியிருந்தாலும் அவன் காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தே இருப்பான். நல்லவர்கள் எப்போது மாறமாட்டார்கள், தீயவர்களும் அப்படித்தான். நம்பிக்கைக்குரியவர்களும் துரோகிகளும் எப்போதும் தடம் மாறுவதில்லை, அதுதான் நிதர்சனம். அவரவர் வழியில் அவரவரை தான் செல்வார்கள். ஒன்று நேர்வழி, மற்றது அநேர்வழி. தூய வழியில் செல்வோரை எதுவும் தடம் மாற்றாது, மாற்றவும் முடியாது. அதுபோல விஷச்செடி ஒருபோதும் எதையும் வாழ விடாது, வாழவும் வைக்காது. பிறரின் மீது சிறிதும் அன்பில்லாதவர்கள் எப்போதும் கத்தி போன்ற நாவை கொண்டிருப்பார்கள். செல்லும் இடமெல்லாம் விஷமாகவே வாழ்வார்கள். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் இவ்வாறு கூறலாம். வாழத் தெரியாதவர்கள் வாழ்வது பகைக்காகவே, பழி வாங்குவதற்காகவே. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நம் தூய வழியில் செல்வதே உண்மையான நல்வாழ்வு என்பதை நமக்கு கற்றுத் தருவதற்காகவே இயேசு பெருமான் தன் மீது குற்றம் சுமத்திய போதும் கொன்ற போதும் அமைதியாகவே இருந்தார். தனது எதிரிகளுக்கும் அவர்களின் ஏளன பேச்சுக்களுக்கும் எந்தவிதமான பதிலையும் தராமல் தான் நிறைவேற்ற வேண்டிய அனைத்தும் நிறைவேறும் வரை அமைதியாகவே இருந்தார். எல்லாம் நிறைவேறிற்று என்று தன் மீட்பு பணியை முழுமையாக செய்து முடித்தார். விமர்சனங்களுக்கு பதில் கூறுவது வீணான செயல் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய விமர்சனம் பொதுவாகவே ஒருவரின் மனதை வேதனைப்படுத்தும். அதன் சத்தம் அதிகமாகவே இருக்கும். நம்மை வெறுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்ற பிரமையை தோற்றுவிக்கும். காரணம், விமர்சனத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை பொறுத்தே விமர்சிப்பவர்களின் எண்ணிக்கையும் அமையும், சத்தத்தின் அளவும் இருக்கும். விமர்சனத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அதன் சத்தம் அடங்கி போகும், அவர்களின் எண்ணிக்கையும் மிக மிக குறைந்து போகும். இதை விளக்கும் ஒரு கதையை படிப்போம். ஓர் உணவு விடுதியில் தவளை கால் கறி மிகவும் பிரபலம். அதன் சுவை மிகவும் அலாதியானது. ஆகவே அதை விரும்பி சாப்பிட கூட்டம் அலைமோதும். அந்த கடையின் உரிமையாளரிடம் ஒருவர் போய், நான் உங்கள் கடைக்கு தவளை கால்களை சப்ளை செய்ய ஆசைப்படுகிறேன், தினமும் உங்களுக்கு எவ்வளவு தவளை கால்கள் வேண்டும் என்று கேட்டார். உங்களால் எவ்வளவு கால்களை எங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கடைக்காரர் கேட்டார். அதற்கு அவர் ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்காகவும் கொடுக்க முடியும் என்று கூறினார். கடைக்காரருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அப்படியா, சரி, தினமும் எங்களுக்கு 500 தவளை கால்களை கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்டார். அவரும் சரி என்று தன் வீடு திரும்பினார். அடுத்த நாள் அவர் சொன்னது போலவே தவளை கால்களை கொண்டு வருவார் என்று கடைக்காரர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர் வரவில்லை. இறுதியாக மாலை நேரத்தில் அவர் வந்தார். தான் கொண்டு வந்த பையிலிருந்து 8 தவளை கால்களை எடுத்து முதலாளியிடம் கொடுத்தார். அந்த கடைக்காரர் ஏமாற்றத்துடன், என்ன இது, நீங்கள் தினமும் 500 தவளை கால்களை கொண்டு வருவதாக சொன்னீர்களே, ஆனால் இப்போது வெறும் 8 தவளை கால்களை மட்டும் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், ஐயா, என் வீட்டுக்கு பின் ஒரு பெரிய குளம் ஒன்று உள்ளது. இரவு நேரத்தில் அந்த குளத்தில் உள்ள தவளைகளின் சத்தம் காது கிழியும் அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். லட்சக்கணக்கான தவளைகள் இருக்கும். அவையெல்லாம் சேர்ந்து எழுப்பும் சத்தம் இது என்று கணக்கு போட்டேன். ஆனால் அங்கு அவ்வளவு தவளைகள் இல்லை. ஒரு 10-20 தவளைகள் தான் இவ்வளவு பயங்கரமான சத்தத்தை எழுப்பின என்பதை இன்றுதான் அறிந்தேன். அந்த குளத்தில் எவ்வளவு தேடியும் இந்த 4 தவளைகள் தான் கிடைத்தன. அவற்றின் கால்களை கொண்டு வந்தேன் என்று சொன்னாராம். விமர்சிப்பவர்களின் எண்ணிக்கையும் இறைச்சலும் நாம் அந்த வீணர்களின் விமர்சனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதை பொறுத்து கூடும் அல்லது குறையும். விமர்சனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களுக்கு நிம்மதி இருக்காது. நம்மை எதிர்ப்பவர்கள் அதிகம் என்ற பிரமை ஏற்படும். எதிரிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உயிரையும் சக்தியையும் நாம் தான் தருகின்றோம். அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால்
அது பிணத்திற்கு சமம். விமர்சனத்தை ஒரு பொருட்டாக கருதாதவர்களுக்கு செய்கின்ற வேலைக்கு நேரமே போதாது. விமர்சனத்திற்கெல்லாம் நேரம் ஒதுக்க கொஞ்சம் கூட நேரமே இருக்காது. ஆனால் விமர்சிப்பவர்களுக்கு செய்ய ஒன்றும் இருக்காது, ஆனால் நிற்க நேரமும் இருக்காது. லட்சியவாதிகளுக்கு பகைக்க நேரம் ஏது, கவலைப்பட நேரம் ஏது? ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சீனாய் உடன்படிக்கை பற்றி சிந்திப்போம். இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் சீனாய் உடன்படிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த உடன்படிக்கை ஏற்பட்ட நாள் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் ஒரு புதிய நாள், புனித நாள் என கூறலாம். குருக்கள் மரபினரின் பார்வையில் இந்த நிகழ்வுதான் உலக வரலாற்றின் மைய நிகழ்வாக, குறிப்பாக யூத சமயத்தின் மைய நிகழ்வாக உள்ளது. யூதர்களின் வரலாற்றில் ரபிக்களின் யூத மதம் உருவாகும் முன்பே உடன்படிக்கை நிகழ்வு கொண்டாடப்பட்டு வந்தது. கிறிஸ்தவ மரபில் உடன்படிக்கை நிகழ்வு பெந்தெகோஸ்து திருவிழா அன்று தூய ஆவியானவர் இறங்கி வந்த நிகழ்வுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது. தூய ஆவியானவர் நெருப்பு நாவுகள் வடிவில் இறங்கினார். விடுதலை பயணம் பிரிவு 19 இறைச்சொற்றொடர் 8 நெருப்பின் வடிவில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்ற உடன்படிக்கைகளுள் சீனாய் உடன்படிக்கைக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இந்த உடன்படிக்கை யாவே கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடுவில் ஏற்படுகின்ற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் கடவுள் ஒரு பங்குதாரராக வருகிறார். கடவுளுக்கு யாரும் இணையாக முடியாது. இஸ்ரேல் கடவுளுக்கு இணையான பங்குதாரர் அல்ல. இந்த உடன்படிக்கையில் யாவே கடவுள் கட்டளையிடுபவராகவும் இஸ்ரேல் பணிந்து கீழ்ப்படிபவராகவும் வருகின்றனர். உடன்படிக்கையின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்ற இஸ்ரேல் மக்களின் வாக்குறுதி இஸ்ரேல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக தொடர்ந்து வாழ்வதற்கு அவசியமான ஒன்றாக உள்ளது. விடுதலை பயணம் பிரிவுகள் 19 முதல் 24 வரை உள்ள 6 பிரிவுகளும் உடன்படிக்கை நூல் என அழைக்கப்படுகிறது. இதில் 19வது பிரிவு உடன்படிக்கைக்கான தயாரிப்பாக உள்ளது. 20 முதல் 23 வரை உள்ள பிரிவுகள் உடன்படிக்கை விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. 24வது பிரிவு உடன்படிக்கை சடங்குகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. இன்று நாம் உடன்படிக்கைக்கான தயாரிப்பு பற்றி சிந்திப்போம். உடன்படிக்கையை ஏற்று உடன்படிக்கையின் மக்களாக வாழ்வதற்கு இஸ்ரேல் மக்கள் சில முக்கியமான அணுகுமுறைகளையும் கண்ணோட்டங்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடக்கத்திலேயே வலியுறுத்தப்படுகிறது. முதலாவதாக, இஸ்ரேல் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் என்ற சொற்றொடர் இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேல் யாவே கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். கடவுள் முதல் ஆளாக நேர்பட பேசுவது இதற்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கிறது. இஸ்ரேல் ஏன் கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவற்றின்படி வாழ வேண்டும் என்பதற்கான காரணம், நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள் என்ற இறைச்சொற்றொடரில் உள்ளது. இரண்டாவதாக, யாவே கடவுளுடன் நெருங்கிய உறவு கொண்டு இஸ்ரேல் மக்கள் வாழ வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுப்பதற்காக மட்டும் எகிப்திலிருந்து அவர்களை யாவே கடவுள் மீட்டுக் கொண்டு வரவில்லை. மாறாக இஸ்ரேல் யாவே கடவுளின் தனி சொத்தாக இருக்கும்படியும் அவர்களை கூட்டி வருகிறார். இது யாவே கடவுள் செய்யும் உடன்படிக்கை. இஸ்ரேல் மக்கள் அவருடைய தனி சொத்து. தனி சொத்து என்ற எபிரேய சொல்லின் மூலம் ஒரு அரசனுக்குரிய தனி சொத்தை சுட்டிக்காட்டுகின்ற சொல்லாகும். மூன்றாவதாக, இஸ்ரேல் தூய்மையோடு இருக்க வேண்டும். உடன்படிக்கையின் வழியாக இஸ்ரேல் மக்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றனர். ஆண்டவர் அவர்களிடம், எனக்கு நீங்கள் குருத்து அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என கூறுகின்றார். குருத்துவ அரசு என்ற சொற்றொடர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் குருக்கள் என்ற பொருளை கொண்டிருக்கவில்லை. மாறாக இஸ்ரேல் ஒரு குழுவாக இங்கே உருவகிக்கப்படுகிறது. இஸ்ரேல் இனம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.
இறுதியாக சுதந்திரம் என்ற விழுமியம் அழுத்தம் பெறுகிறது. இஸ்ரேல் இந்த உறவை ஏற்க கட்டாயப்படுத்தப்படவில்லை. நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் என்ற சொற்றொடர் இந்த சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது. இஸ்ரேல் மக்கள் நடுவில் கடவுள் ஒருபோதும் ஒரு பொம்மலாட்டக்காரராக செயல்படவில்லை. மக்களின் நடத்தைகளை அவர் கட்டுப்படுத்தவில்லை. கடவுளின் எதிர்பார்ப்புகளுக்கு சுதந்திரமான ஒரு பதில்தான் உண்மையான பதிலாக இருக்க முடியும். எனவே இஸ்ரேல் சுதந்திர மக்களாக வாழ்ந்து கடவுளின் மக்களாக தங்களை வெளிப்படுத்த முடியும். சீனாய் உடன்படிக்கையில் யாவே ஒரு அதிபதியாகவும் இஸ்ரேல் ஒரு அடிமையாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளனர். விடுதலை பயணம் பிரிவு 19:9-20 வரை உள்ள இறைச்சொற்றொடர்களில் கடவுள் தன்னை எவ்வாறு மக்களுக்கு சீனாய் மலையில் வெளிப்படுத்துகிறார் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவு 2 மரபுகளிலிருந்து வருகின்ற செய்திகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. யாவே மரபிலிருந்து வருகின்ற பிரிவு 19:10-11, 12-13 ஆ, 14-16 ஆ, 18-20 ஆகிய சொற்றொடர்களில் கடவுளின் வெளிப்பாடு ஒரு எரிமலை வெடிப்பது போல உருவகிக்கப்பட்டுள்ளது. யாவே கடவுள் மோசேயை உடன்படிக்கையின் நடுநிலையாளராக தேர்வு செய்கிறார். கடவுளின் வெளிப்பாட்டையும் வார்த்தைகளையும் மோசே கேட்டு அவற்றை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக மோசே மக்களை தயாரிக்க வேண்டும். குறிப்பாக 3வது நாள் நடக்க இருக்கும் உடன்படிக்கை சடங்குகளில் கலந்து கொள்ள அவர்களை தயாரிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் துணிகளை துவைக்க வேண்டும். மனைவியரோடு கூடாதிருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கூடியிருக்கும் மலையடிவாரத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும். எல்லையை தாண்டி செல்லக்கூடாது. ஏனெனில் உடன்படிக்கை சடங்கின் போது சீனாய் மலை யாவே கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கும். யாவே கடவுளின் ஆற்றலும் மகத்துவமும் நெருப்பிலும் மலையை சுற்றியெழும் புகையிலும் மலை முழுவதும் அதிர்வதிலும் வெளிப்படுகிறது. கடவுளின் இந்த பிரசன்னம்தான் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறது. ஏலோகிம் மரபிலிருந்து பிரிவு 19 இறைச்சொற்றொடர்கள் 11a, 13a, 16a, 17, 19 ஆகிய சொற்றொடர்கள் வருகின்றன. இந்த மரபில் மக்கள் மோசேயை அவர்களின் செய்தி தொடர்பாளராக தேர்வு செய்கின்றனர். மலையில் இருந்து வந்த பேரிடி, மின்னல், எக்கால முழக்கம் ஆகியவை மக்களில் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால்தான் மக்கள் மோசேயை தங்கள் செய்தி தொடர்பாளராக தேர்வு செய்கிறார்கள். இந்த அச்சம்தான் கடவுளின் விருப்பத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் காரணமாக இருக்கிறது. சீனாய் மலையில் யாவே கடவுள் செய்யும் உடன்படிக்கை ஆபிரகாமின் வழிமரபினருக்கு கடவுள் வாக்களித்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுகிறது. உடன்படிக்கையின் வழியாக இஸ்ரேல் மக்களை கடவுள் தன் மக்களாக தேர்வு செய்கிறார். மோசே உடன்படிக்கைக்கு நடுநிலையாளராக செயல்படுகிறார். இந்த உடன்படிக்கையிலும் உறுதிமொழிகள், சடங்கு சம்பிரதாயங்கள், உடன்படிக்கை விருந்து மற்றும் சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவைகளை பற்றி அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் சிந்திக்கலாம். இந்த காணொளியில் தொடர்ந்து உடன்படிக்கை இறையியல் பற்றி சிந்திப்போம். 1வதாக உடன்படிக்கை யாவே கடவுளின் இறையாண்மையை வெளிப்படுத்துகின்றது. இந்த இறையாண்மை யாவே கடவுளின் புனிதத்தையும் நம்பிக்கையையும் உள்ளடக்கியதாக உள்ளது. உடன்படிக்கையின் அடிப்படை கூறாக நம்பிக்கை உள்ளது. உடன்படிக்கை மீது கொண்ட அர்ப்பணத்தை நம்பிக்கையின் வழியாகத்தான் இருசாராரும் வெளிப்படுத்த வேண்டும். கடவுள் தனது மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார். உடன்படிக்கையை தொடர்ந்து கடவுளின் மாட்சிமை, புனிதம் போன்றவை வெளிப்படுத்தப்படுகின்றன. இவை யாவே கடவுளின் இறையாண்மையையும் அனைத்தையும் கடந்த நிலையையும் வெளிப்படுத்துகின்றன. கடவுள் தனக்கென உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்கிறார். கடவுளின் இருப்பிடத்தை மக்களால் அடையவோ நெருங்கி வரவோ முடியாது. ஏனெனில் கடவுளை காண்பதே அவர்களை அழித்துவிடும். கடவுளின் மாட்சிமை அவரது எல்லா செயல்களிலும் வெளிப்படுகிறது. குறிப்பாக அவரால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் அவரது மாட்சிமையை அறிக்கையிடுகிறது. அவர் ஆற்றிய விடுதலை நிகழ்வுகளில் அது எதிரொலிக்கிறது. யாவே வாழ்வை கொடுப்பதன் வழியாகவும் அல்லது வாழ்வை மீட்பதன் வழியாகவும் தனது மாட்சியை வெளிப்படுத்துகின்றார். உடன்படிக்கையின் வழியாக அவர் தனது தூய வாழ்வை மக்களுக்கு காட்ட விளைகின்றார். 2வதாக உடன்படிக்கையை உடைக்க முடியாத ஒரு உறவை உருவாக்குகிறது.
உடன்படிக்கை ஒரு அன்பு ஒப்பந்தம். கடவுளிடமிருந்து இது வருவதால் மனிதர்களின் நம்பிக்கையற்ற நிலையையும் நிலையற்ற தன்மையையும் கடந்து நிற்கிறது. உடன்படிக்கை காணவியலாத கடவுளையும் மனிதர்களையும் இணைக்கிறது. வாழ்வு சாவின் மத்தியில் தனது கூடாரத்தை அமைக்கிறது. நம்பிக்கையற்ற மனிதர்களிடத்தில் நம்பிக்கையை விதைக்கிறது. சுயநலத்தின் மத்தியில் அன்பை கொண்டு வருகிறது. உடன்படிக்கையால் அடிமைகளுக்கு விடுதலை கிடைக்கிறது. இகழ்ச்சிக்குரியவைகள் மத்தியில் பெருந்தன்மை பிறக்கிறது. உடன்படிக்கை மக்கள் புனித வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிறது. மக்களும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை எதற்காக அர்ப்பணிக்கின்றார்கள் என்பதை அறிந்துதான் செய்கின்றார்களா என்பது தெரியவில்லை. மூன்றாவதாக, உடன்படிக்கை விதிகளாக வருகின்ற திருச்சட்டங்கள் இறை விருப்பத்தின் எதிரொலியாக மனிதர்களுக்கு வருகின்றன. திருச்சட்டங்களை பின்பற்றுவதுதான் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவதற்கான அடையாளம். திருச்சட்டங்கள் யாவே கடவுளின் உண்மையான பிரசன்னத்தை உலகுக்கு காட்டுகின்றன. திருச்சட்டங்களின் அடிப்படை நாம் யாவே கடவுளுக்கு உரியவர்கள் என்பதை காட்டுவதாக இருந்தாலும், பெரும்பான்மையான திருச்சட்டங்கள் மனிதர்களிடையே நிலவ வேண்டிய உறவையும் அடித்திருப்பவர்களோடும் சமூகத்தோடும் கொள்ள வேண்டிய உறவையும் காட்டுவதாக உள்ளன. அவைகளை பற்றியே பேசுகின்றன. திருச்சட்டங்களை நேர்மையுடன் கடைபிடிக்கும் போது நாம் கடவுளின் அருகில் அவரது பிரசன்னத்தில் வருகிறோம். அவருக்கு விருப்பமானவர்களாக மாறுகிறோம். கடவுளின் பிரசன்னத்தில் அவருக்கு விருப்பமான வாழ்வு வாழ்வதுதான் உடன்படிக்கை வாழ்வு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். திருவருகை காலம் மூன்றாம் வாரம், ஞாயிறு திருப்பலி அறையுரை. முதல் வாசகம் ஏசாயா அதிகாரம் 35, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. இரண்டாம் வாசகம் யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7-10. நற்செய்தி வாசகம் மத்தேயு அதிகாரம் 11, இறைவசனங்கள் 2-11. நற்செய்தி வாசகம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11, இறைவசனங்கள் 2-11. யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. மறையுறை. இறை இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தை தொடங்கி 2 வாரங்களை கடந்து 3வது வாரத்திற்கு வந்துள்ளோம். கடந்த வாரம் மனம் மாறி காத்திரு என சிந்தித்தோம். திருமுழுக்கு யோவானின் ஆன்மீகத்தை அலசி பார்த்து நம் ஆன்மாவை புதுப்பிக்க முயலுகிறோம். மனமாற்றம் என்பது ஆண்டவரின் வருகைக்கு மேலான ஒன்றாகும். இந்த வார இறைவார்த்தைகள் நாம் மகிழ்ச்சியில் காத்திருக்க அழைப்பை தருகின்றன. எனவே இன்று நாம் கொளுத்திய 3 திரி
மகிழ்ச்சியின் அடையாளத்திரி. இது திருமுழுக்கு யோவானை நம் கண்முன் நிறுத்துகிறது. இந்த திருமுழுக்கு யோவான் இறைவாக்கு பணியால் ஏற்பட்ட நெருக்கடியால் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரின் சந்தேகத்தை நிவர்த்திக்க வரவிருப்பவர் நீதாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என தாம் சீடரை அனுப்பி கேட்க, நீங்கள் காண்பதையும் கேட்பதையும் அவரிடம் அறிவியுங்கள். மெசியாவின் வருகையில் நடைபெற வேண்டிய அனைத்தும் நடக்கிறது போய் சொல்லுங்கள் என பதில் அனுப்புபவரை கேட்டோம். இந்த வாரத்தை மகிழ்ச்சியின் வாரமாக கொண்டாடி மனுமகனுடைய வருகைக்காய் காத்திருக்க தாய் திரு அவை அழைக்கிறது. இந்த மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என மைக்கேல் ஆடம் சொல்கிறார். காரணம், இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுமே மகிழ்ச்சியாய் இருக்கவே விரும்புகிறான். அன்பானவர்களே, ஓட்டை குடத்தில் தண்ணீரை ரொப்பினால் எப்படி அது நிரம்பாதோ அப்படியே திருப்தியற்ற மனமுடையவரிடம் மகிழ்ச்சி வந்தாலும் தங்காது. இன்றைய முதல் வாசகம் ஏசாயா புத்தகத்தில் பார்வையின்மை, காது கேளாமை, கால் ஊனம், ஊமைத்தன்மை என்ற அனைத்தும் மெசியாவின் வருகையால் அகற்றப்படும். அது மகிழ்ச்சியை சுவைக்க வைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். நோய், வறுமை, மரணம் இவற்றை அவருடைய வருகை அப்புறப்படுத்தி மகிழ்ச்சியை நிரந்தரப்படுத்துகின்றார். அதாவது, துன்பத்தை ஒழித்து கவலையை கைவிட்டால், பொறுமையுடன் வாழ்ந்தால் மகிழ்ச்சி தானாய் வரும். மகிழ்ச்சியாயிருக்க மனிதன் படாத பாடுபடுகிறார். அவருடைய முயற்சி துன்பத்தில் கொண்டு போய் அவனை நிறுத்துகிறது. கிறிஸ்தவனின் அடையாளமே மகிழ்ச்சியாகும். தூய ஆவியார் தரும் கனிகளில் மகிழ்ச்சி முக்கிய இடம் பெறுகிறது. புனித பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:16 இறைவசனத்தில், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என தெசலோனிக்க மக்களுக்கு கூறுகிறார். ஆண்டவரின் வருகையே மகிழ்ச்சியை தருவதாகும். நள்ளிரவில் வெட்டவெளி பொட்டலில் சாமக்காவல் காத்து வந்த இடையர்களுக்கு தூதர் தோன்றி அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்ட நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்றார். லூக்கா நற்செய்தி 2:10-11. வழி தவறிய ஆட்டை கண்டடைந்ததும் மகிழ்ச்சி கொள்ளும் நல்லாயின் இயேசு, நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என யோவான் 16:22 சொல்லுகிறார். நாம் அனைவரும் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள், ஓசானா பாடும் திருக்கூட்டம், நாமும் மகிழ்ந்திருப்போம், மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம். நம் வாழ்வில் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியை கண்டடைகின்றோம். பிறக்கும் போது, நினைத்தது நடக்கும் போது, நிறைவு காணும் போது, பிறருக்கு நாம் உதவும் போது, குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற போது பிறக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால், மன்றாடி நம்பிக்கையோடு நன்றி சொல்லி ஜெபிக்க நம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். ஒரு பாடல், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான். ஆம், உயிரோடு இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோமா? மகிழ்ச்சிக்கு ஆங்கில வார்த்தை ஜாய் என்ற அர்த்தம். ஜே, அதாவது ஜீசஸ். ஓ, அதர்ஸ். ஒய், யூ, லாஸ்ட். சுயநலம் கடந்து இயேசுவை முதன்மைப்படுத்து, மற்றவரை மையப்படுத்து, உன்னை கடைசிப்படுத்து, அப்போது மகிழ்ச்சி பிறக்கும். மகிழ்ச்சியை கொண்டாட உதவுவது இறைவார்த்தை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. இறைவன் நம்மோடு இருக்கையில் நமக்கு மகிழ்ச்சிதான். நம்மை தியாகம் செய்து நம்மை பகிர்ந்தால் நம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பகிராது வாழும் மனிதன் இப்படி இருப்பான். பால் இருக்கும், பழம் இருக்காது, பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது என பாட வேண்டும். இறை சமூகம் நம் துன்பத்தை பகிர அது பாதியாகும். நம் மகிழ்ச்சி பகிர்ந்தால் அது இரட்டிப்பாகும். பிறரை நீ பாராட்டினாலும் வாழ்த்தினாலும் மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி கூடும்.
வேதத்தில் கடவுளின் மகனை சுமந்து கொண்டு மலை நாடுகளில் வாழ்ந்த எலிசபெத்தை சந்தித்த பொழுது, 6 மாத குழந்தையாய் எலிசபெத்தின் உதரத்தில் இருந்த குழந்தை திருமுழுக்கு யவான் மகிழ்ச்சியால் துள்ளினார் என லூக்கா 1:46 வசனத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானிடம், திருமுழுக்கு பெற்ற பொழுது தந்தையாம் கடவுள் இவரே என் அன்பான மகன் என்றும், இவருக்கு செவிசாயுங்கள், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றார். நம்முள் வாழும் கடவுளை நமதாக்கி தாழ்ச்சியுடன் ஏற்று நம் பகிர்வால் மகிழ்ச்சியை முழுமையாக்க பிறரில் வாழும் கிறிஸ்துவை ஏற்று நாமும் மகிழ்ச்சியாயிருந்து மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்த மகிழ்விலே வாழ்வோம். அதற்கான அருளை இந்த மகிழ்வின் வாரத்தில் மன்றாடி பெறுவோம். ஆமேன். திருவருகை காலம் 1 3 ஞாயிறு. முதல் வாசகம். இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. 2 வாசகம். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7-10. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 2-11. திருப்பள்ளி முன்னுரை. உள்ளத்தை உறுதிப்படுத்தி, துன்பத்தை தாங்கி, பொறுமையை கடைபிடித்து, தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தின் 3 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்து அவருடைய பாதைகளை செம்மைப்படுத்தியது போல, நாமும் இயேசுவின் முன்னோடியாக சான்று பகிர்ந்து வாழ இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோர் பேறு பெற்றோர் என்று சங்கநாதம் செய்கிறது. நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்ந்து, நம்மிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து, இருப்பது போதும் என்று நிறைவுடன் வாழ்ந்து, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உன்னத உறவை புதுப்பித்து, மற்றவரை மகிழ்வித்து, நாமும் மகிழ்ந்து வாழ இந்த இறை சன்னிதானம் நமக்கு வழிகாட்டட்டும். இயேசுவின் செயல்கள் அவர் மெசியா என்பதற்கு சான்று பகர்ந்ததை போல, நாமும் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை நமது செயல்களால் காண்பிக்க, நமது சொல்லும் செயல்களாலும் அவரை பிரசன்னப்படுத்த இறையருளை வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை, அமைதியை, மகிழ்வை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும் தூதுவர்களாக வாழ முன்வருவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. முதல் வாசக முன்னுரை. பாபிலோனிய அடிமை தாழையில் இருந்து விடுபட்டு திரும்பும் இஸ்ராயலரின் மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம். இறைவனின் உயிருள்ள வார்த்தைகளால் அம்மக்களை தேற்றி நம்பிக்கை அளிக்கிறார் இறைவாக்கினர் எஸ்ஆயா. இறைவன் கிறிஸ்துவின் வருகையால் நமக்கு கிடைக்கும் ஆசீரை சுட்டிக்காட்டும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். 2 வாசகம். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7-10. 2 வாசக முன்னுரை. யாக்கோப்பு திருமடலின் முடிவுரையில் இருந்து இன்றைய வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. பூச்செடியை நட்டவன் புதிய பூக்களுக்காக ஆவலுடன் காத்திருப்பது போல,
ஆண்டவரின் வருகைக்காக நம்பிக்கையோடும் ஆவலோடும் காத்திருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். நலன்களால் நிரப்பிடும் நல்ல தேவனே, திருமுழுக்கு யோவானை போல் ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களினத்தை ஆயத்தம் செய்யும் திருப்பணியை நிறைவேற்றி வரும் எம் திருத்தந்தை மேதகு ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் தேவையான ஞானத்தையும் உம் வழிகாட்டுதலையும் நல்ல உடல் நலத்தையும் திடமான உள்ள உறுதியையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழிக்கும் வல்ல தேவனே, உம் திருமகனின் திருவருகையை ஆவலோடு எதிர்பார்த்து அவரை தரிசித்து மகிழ காத்திருக்கிறோம். அவரது வருகையால் தளர்ந்து போன கைகள் திடம்பெற, தள்ளாடு முழங்கால்கள் உறுதிப்பட, உறுதியற்ற உள்ளம் வலுவாக, எங்களது துன்பமும் துயரமும் பரந்தோட வாட்டம் நீங்கி நாங்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவக்கரைகளை கழுவி தூய்மையாக்கும் தூய இறைவா, உமது தூய இதயத்திற்கு எதிராக நாங்கள் செய்யும் துரோக செயல்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எமது பாவ செயல்களால் சோர்வடைந்து துவண்டு கிடக்கும் எம் ஆன்மாவிற்கு புத்துயிர் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியை அருளும் அருட்கொடையே, கவலைகளால் கண்ணீர் சிந்தி துன்பங்களால் துயரடைந்து வாட்டும் நோய்களால் விரக்தி அடைந்து நிம்மதி இழந்து தவிக்கும் எம்மை கருணையுடன் பாரும். துன்ப துயரங்களில் இருந்தும் வாட்டுகின்ற நோய்களில் இருந்தும் எம்மை விடுவித்து அமைதியையும் ஆறுதலையும் தந்து எம்மை ஆதரிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிருட்டின பிள்ளை இயற்றிய ரச்சனிய மனோகரம். இரவில் மோசமொன்றின்றியே உரிமையாயுற காட்டினை பரமனே பதினாயிரம் சரணம் ஏசு தயாபராம். ஏசுவே, வானுலக தலைவரை, இரவு காலத்தில் என்னை தீமைகள் சூழாதவாறு ஆள்கின்ற இறைவா, என்னுடைய வணக்கங்கள் பல்லாயிரமும் உமக்கே உரிமை உடையனவாகட்டும். அகில உலக திருஅவை செய்திகள். சமீபத்தில் நடந்த நேர்காணலில் நிருபர் ஒருவர் பாப்பரசரிடம், ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கும் இவ்வேளையில் ரஷ்யாவை நேரடியாக குறிப்பிட்டு அதனின் இச்செயலை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை என்று கேட்டார். அதற்கு அவர், ஏன் நான் ரஷ்ய அதிபர் புடினையும் பற்றியும் குறிப்பிடவில்லை, அது தேவையற்றது, ஏனென்றால் அதை பற்றி இந்த உலகம் முழுவதும் தெரியும் என்று விவேகத்தோடு பதிலளித்தார். மேலும் சீன அரசு கத்தோலிக்க திரு அவை மீது வைத்துள்ள கட்டுப்பாடுகளை பற்றியும், அது தேவாலயங்களின் மீதும் ஆயர்களின் தேர்வின் மீதும் அது கொண்டுள்ள தலையீடுகளை பற்றியும், மேலும் சீனாவின் மீதான வத்திக்கானின் செயல்பாடுகளின் தாமதத்தை பற்றி கேட்டபோது, பாப்பரசர் சீனாவுடனான இராஜாங்க உறவில் எல்லாவற்றுக்கு மேலாக பேச்சுவார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதனால் அச்செயல் மிகவும் தாமதமாகத்தான் நடைபெறும், மேலும் அதில் சில சமயம் வெற்றியும் உண்டு, சில சமயம் தோல்விகளும் உண்டு, அதனால் அதை தவிர வேறு வழியை நான் அறியவில்லை என்று கூறினார். பெண்களை குருத்துவ நிலைக்கு உயர்த்துவது பற்றிய கேள்விக்கு, பெண்கள் குருக்களாக அருள் பொழிவு செய்ய முடியாது, காரணம் புனித பேதுருவின் மீது கட்டப்பட்ட திரு அவையின் கட்டமைப்பின் காரணமாகவும், மரியாள் தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்த அந்த கீழ்ப்படிதலின் காரணமாகவும், மேலும் காலங்காலமாக திரு அவை கடைபிடித்து வரும் இத்தகைய கொள்கைகளின் அடிப்படையில் பெண் குருத்துவம் இயலாத ஒன்று என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். கருக்கலைப்பு பற்றி அவரின் கருத்தை கேட்டபோது, கருக்கலைப்பை அவர் திடமாக எதிர்த்தார்.
வயிற்றில் வளர்வது ஓர் உயிர் மட்டுமல்ல, அது ஒரு மனித பிறவி என்று உருக்கமாக கூறினார். ஆயர்கள் இந்த பிரச்சனையை அரசியலாக்க கூடாது என்றும் பாப்பரசர் அறிவுறுத்தினார். ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதியில் பணியாற்றி வந்த இரட்சகர் சபையை சார்ந்த அருட்தந்தை பெடினாஸ்க் மற்றும் அருட்தந்தை போதன் கிளீடா என்ற குருக்களை ரஷ்ய அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அவர்கள் தீவிரவாதத்தை தூண்டுபவர்களாகவும் மற்றும் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று உக்ரைனை சேர்ந்த ஆயர் மேதகு ஸ்டெஃபான் மெனாய்க் அவர்கள் ரஷ்ய அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளாவில் விளிங்கம் துறைமுக விரிவாக்கத்திற்காக அப்புறப்படுத்தப்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு வீடு கட்டித்தர 7 வருடங்களாக இருக்கும் தாமதத்தை தவிர்த்து அப்புறப்படுத்தப்பட்டவர்களுக்கு விரைவில் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் மக்களோடு சேர்ந்து போராடிய 2 பாதிரியார்களும் மற்றும் பேராயரான மேதகு தாமஸ் ஜே நெட்டா அவர்களும் மக்களை போராட தூண்டியது, வன்முறைக்கு வழிவகுத்தது போன்ற குற்றங்களின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. உக்ரைனின் வீரர்களை விட ரஷ்ய வீரர்கள் அதிக கொடூரமானவர்கள் என்ற பாப்பரசின் கருத்தை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கடுமையாக மறுத்துள்ளார். திருப்பலி வாசகங்கள். திருவருகை காலம் 3வது வாரம், 11/12/2022 முதல் 18/12/2022 முடிய. 11/12/2022 திருவருகை காலம் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஏசையா அதிகாரம் 35 இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. யாக்கோபு அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7-10. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 2-11 முடிய. 12/12/2022 திங்கட்கிழமை. எண்ணிக்கை நூல் அதிகாரம் 24 இறைவசனங்கள் 2-7, 15-17 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 23-27 முடிய. 13/12/2022 செவ்வாய்க்கிழமை. செப்பனியா அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-9-13 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 28-32 முடிய. 14/12/2022 புதன்கிழமை. ஏசையா அதிகாரம் 45 இறைவசனங்கள் 6-8 மற்றும் 21-25 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 19-23 முடிய. 15/12/2022 வியாழக்கிழமை. ஏசையா அதிகாரம் 54 இறைவசனங்கள் 1-10. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 24-30 முடிய. 16/12/2022 வெள்ளிக்கிழமை. ஏசையா அதிகாரம் 56 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 6-8. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 33-36 முடிய. 17/12/2022 சனிக்கிழமை. தொடக்க நூல் அதிகாரம் 49 இறைவசனங்கள் 1-2 மற்றும் 8-10 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-17 முடிய. 18/12/2022 திருவருகை காலம் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஏசையா அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10-14. ரோமியர் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-7 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18-24 முடிய. குரல் 23. இருமை வகை தெரிந்த தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. குரல் விளக்கம். பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக
உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. சிந்தனை. அறவாழ்வு என்பது அனைத்து நற்குணங்களையும் கொண்ட நேர்மறையான வாழ்வு. அவ்வாறு வாழ்பவர்களை நல்லவர்கள் என போற்றுவர். இந்த உலகம் நல்லதா கெட்டதா? இந்த அரசியல் நல்லதா கெட்டதா? இந்த ஊரு நல்லதா கெட்டதா என்ற கேள்விகள் பல வேளைகளில் நம்மில் எழுகிறது. ஊரு கெட்டு கிடக்கிறது, அரசியல் சாக்கடை என்கிறோம். அப்படியெனில் நாட்டில் நல்லவர்களே இல்லையா? நாட்டில் நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா? இதென்ன கேள்வி? கெட்டவர்கள்தான் அதிகம் என்று நம்மில் பலர் கூறக்கூடும். இது உண்மையா? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நம்மை சுற்றி நல்லவர்கள் அதிகம் இல்லையா? நம் வீட்டில், வீதியில், அலுவலகத்தில், பொது வாழ்வில் எவ்வளவு பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நம்மிடம் அன்பாக பேசுகிறார்கள், பழகுகிறார்கள்? நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் முன்னேற எத்தனை பேர் வழிகாட்டி இருக்கிறார்கள்? அரசு அலுவலகங்களில், காவல் நிலையங்களில் கூட எவ்வளவு நல்லவர்கள்! நல்ல அரசியல்வாதிகளை நாம் அன்றாடம் சந்திப்பது இல்லையா? நம்மை சுற்றி எத்தனை திருடர்கள், குண்டர்கள் இருக்கிறார்கள்? நூறில் ஓரிருவர், ஆயிரத்தில் ஓரிருவர். கெட்டவர்களை விரல் விட்டு எண்ணி பாருங்கள். அவர்கள் கூட எப்போதும் கெட்டவர்கள்தானா? நமது செய்தி தொடர்பு சாதனங்கள் தீயவர்களை கொஞ்சம் அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. உண்மையில் நம்மை சுற்றி நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களால் தான் நன்மை விளைகிறது, சந்தேகமே இல்லையே. திருவிவிலியத்தில் யோபுவை நேர்மையாளர் என்கிறோம். என் நேர்மையை நான் பற்றி கொண்டேன், விடவே மாட்டேன். என் வாழ்நாளில் எதை குறித்தும் என் உள்ளம் உறுத்தவில்லை என்கிறது யோபு 27:6. கடும் துன்பம் சூழ்ந்த போதும் தனது நேர்நிலையிலிருந்து அவர் சிறிதும் தடுமாறியதில்லை. திருவிவிலியத்தில் நோவாவை கடவுளே நேர்மையாளர் என தேர்ந்தெடுத்தார். நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளனாக காண்கிறேன். தொடக்க நூல் 7:1. அதனால் அவரது குடும்பத்தை அழிவிலிருந்து காத்தார். பேரழிவிற்கு பின் புதிய தொடக்கம் நேர்மையாளரை கொண்டே உருவானது. எனவே உலகம் கெட்டுப்போவதற்கு வாய்ப்பு ஏது? ஒரு வெள்ளைத்தாளின் மையத்தில் கரும்புள்ளி ஒன்றை இட்டு அதனையே நோக்கி கொண்டிருப்பது நன்றென்று. மாறாக வெண்மையின் தன்மை கண்டு கருமையை புறம் தள்ளுவோம். அநீதி வீழும், அறம் வெல்லும் என்ற கலைஞரின் வரிகளுக்கு ஏற்ப கரும்புள்ளி மறைந்து வெண்மை பளிச்சிடும். ஆகவே அறம் வளர்ப்போம். நலம் தரும் இயற்கை வளம், நலக்கல்வி அறிவோம். நலம் நாடும் நல் உள்ளங்களுக்கு வணக்கம். 2 டீஸ்பூன் வறுத்த ஓமம், 1 கிளாஸ் தண்ணீர் காலையில் வெறும் வயிற்றில் இப்படி குடிச்சு பாருங்க. அஜைவன் அல்லது கேரம் விதை என அறியப்படும் ஓமம் நம்முடைய பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான மசாலா ஆகும். இவை மூலிகை தேநீர் போன்ற உணவுகளில் சேர்க்கப்படுகிறது. ஆயுர்வேத மஜாஜ்களிலும் இது ஒரு பொதுவான மூலப்பொருளாக உள்ளது. இந்த அற்புத மூலிகை ராஜஸ்தானில் அதிகமாக விளைகிறது. இது ஒரு விதை வடிவில் உலர்த்தப்பட்ட தாவரத்தின் பழமாகும். இவற்றில் காணப்படும் தைமால் எனப்படும் அத்தியாவசிய எண்ணெயின் இருப்புக்கு காரணமான பல ஆரோக்கிய நன்மைகளால் நிரம்பியுள்ளது. அவ்வகையில் நம்முடைய தினசரி உணவில் ஓமம் சேர்ப்பதால் கிடைக்கும் சில ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இங்கு பார்க்கலாம். சிறந்த செரிமானம்,
தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஓமத் தண்ணீரை குடித்து வந்தால் அஜீர்ணத்தை குறைக்கலாம். 2 ஸ்பூன் வறுத்த ஓம விதைகளை 1 கப் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். இதை கொதிக்க வைத்து குடிக்கும் முன் ஆறவிடவும். அதிகமாக சாப்பிட்டதாக நீங்கள் நினைத்தால் இந்த பானம் சரியானது. எடை குறைப்பு சிறந்த செரிமானமே தேவையற்ற எடை அதிகரிப்புக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்த உதவும். இதை செய்ய உங்கள் தினசரி உணவில் 1 கிளாஸ் ஓமத் தண்ணீரை சேர்த்துக் கொள்ளுங்கள். வீக்கத்தை குறைக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு மலச்சிக்கல் மற்றும் வீக்கம் பொதுவானது. இவற்றை தவிர்க்க 1 கிளாஸ் ஓம விதைகளை தண்ணீரில் வேக வைத்து சாப்பிடுவது அதிசயங்களை செய்யும். அமிலத்தன்மையை குணப்படுத்துகிறது. ஒழுங்கற்ற உணவு பழக்கம் மற்றும் நொறுக்கு தீனிகளை உட்கொள்வது அமிலத்தன்மையை அதிகரிக்கிறது. இதை ஓமம் கட்டுப்படுத்துகிறது. உங்கள் உணவில் உருப்படியை சேர்க்கவும் அல்லது உணவுக்கு பிறகு ஓமத் தண்ணீர் குடிக்கவும் வாய்வை எதிர்த்து போராடுகிறது. வாய்வு தொல்லை என்பது பொதுவாக சில உணவுகளால் உணவு குழாயில் வாய்வு சேர்வதாகும். ஓமத் தண்ணீரை குடிப்பது அல்லது உணவுகளில் சேர்ப்பது இந்த நிலையின் தீவிரத்தை குறைக்க உதவும். இரும்பல் சளிக்கு தீர்வு தருகிறது. 1 சில துளசி இலைகள் மற்றும் 1 டீஸ்பூன் ஓம விதைகளை தண்ணீரில் வேக வைத்து சாப்பிடுவது சளி மற்றும் இரும்பலின் விளைவை கணிசமாக குறைக்கும். இது நம்முடைய வீடுகளில் உள்ள 1 பொதுவான வீட்டு வைத்தியமாகும். இது விரைவான முடிவுகளை தருகிறது. ஓமத்தண்ணீர் தயாரிக்க தேவையான பொருட்கள்: பெருஞ்சீரகம் விதைகள் 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, ஓமம் 1 தேக்கரண்டி, இஞ்சி 1 அங்குல அளவு. ஓமத்தண்ணீர் சிம்பிள் செய்முறை. மேலே கொடுக்கப்பட்டுள்ள 4 பொருட்களையும் 1 கிளாஸ் தண்ணீரில் 3-4 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். அவை நன்றாக ஆறிய பின்னர் பருகலாம். இந்த பானத்தை வெறும் வயிற்றில் பருகவும். இது செரிமானத்திற்கு உதவுகிறது. வீக்கத்தை குறைக்கிறது. ஆக்சிஜனேற்ற அளவை அதிகரிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிறது. அஜீரணத்தை குறைக்கலாம். ஆம், நலமோடும் வளமோடும் வாழ நல்லெண்ணம் கொண்ட உள்ளங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் நலம் பெறுவர். நன்றி. உங்கள் அன்பு சகோதரன் ஜே. ஆம்ப்ரோஸ்.